உங்கள் மனசுக்கு இதம் தரக்கூடிய இனிமையான பாடல்களை 24 மணி நேரமும் விளம்பர இடைவெளி இல்லாமல் கேட்டு ரசிக்க இப்போவே டவுன்லோட் செய்யுங்க ஏபிஎம் எஃப்எம் ஆப். இந்த ஏபிஎம் எஃப்எம்மை www.apmfmradio.com அப்படின்ற வெப்சைட் மூலமாகவும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. ஏபிஎம் எஃப்எம், இது நம்ம ஊரு எஃப்எம். ஏயோகிரி ஆர்கானிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜூன் ஒன்னாவே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருந்து என்னன்னா, ஸ்கூல் எல்லாமே ரீஓபன் பண்ற நாள் தான். ஏப்ரல் மே மாசம் வந்து ஃபுல்லாவே கோடை விடுமுறை விட்டுட்டு இந்த ஜூன் 1st வந்து கண்டிப்பா ஸ்கூல்லாம் திறந்துருவாங்க. ஆனா இந்த கொரோனா வந்த பிறகு இந்த 2 வருஷமா ஸ்கூலவே யாருமே பார்க்க கிடையாது. நிறைய மாணவர்கள்லாம் வந்து ஸ்கூல்னு ஒன்று இருக்கா அப்படின்றதே மறந்துட்டாங்க. கொரோனா வந்த பிறகு நிறைய பேர்த்தோட வாழ்வாதாரமும் பாதிச்சிருக்கு, நிறைய பேர்த்தோட வாழ்க்கையும் நிறையவே பாதிச்சிருக்கு. விவசாயிகளுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு வாழ்வாதாரமா இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா பால் தான். அப்படி இருக்கக்கூடிய பால் பத்தின ஒரு வீடியோ தான் இது. மாடுகள் மூலமா பால் கறக்கிறதுனால விவசாயிகளுக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது 200-300 ரூபாய் வரைக்கும் வருமானம் வந்துட்டு இருக்கிறதே நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட பாலுக்கான ஒரு தினம் தான் இந்த ஜூன் ஒன்று வந்து உலக பால் தினம், வேர்ல்டு மில்க் டே. இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அதை பத்தின தகவல்களை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இந்தியாவில் பால் உற்பத்தி பத்தின பல தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறது முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வேர்ல்டு மில்க் டே 2001 முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இது யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார நிறுவனம் தான் வந்து இதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் பார்த்தோம்னா 104 நாட்டில் வந்துட்டு இந்த உலக பால் தினத்தை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. உலக சுகாதார நிறுவனத்தினால எதனா ஒரு நாட்டில் வந்து கடைபிடிக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு தீம் வந்து வெளியிடுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு வேர்ல்டு மில்க் டே வந்து என்ன தீம் இட்டிருக்காங்கன்னா சஸ்டைனபிலிட்டி இன் டெய்ரி செக்டர், அதாவது பால் உற்பத்தியில வந்து ஒரு நிலையான தன்மை இருக்கணும் அப்படின்றது தான் இதோட கான்செப்ட். என்ஜாய் டெய்ரி ரேலி அப்படின்ற ஒரு ஈவெண்ட் வந்து வேர்ல்டு ஆர்கனைசேஷன் ஆர்கனைஸ் பண்ணாங்க. இதுல வந்து டோட்டலா பார்த்தோம்னா 104 நாடுகள் வந்து பங்கேற்று இருக்காங்க. அதுல வந்து பார்த்தோம்னா சோசியல் மீடியா மூலமா அவேர்னஸ் கிரியேட் பண்றது, அதுக்கப்புறம் இந்த ரேலி கிரியேட் பண்றது, இந்த மாதிரியான செயல்கள்லாம் வந்து செஞ்சிருக்காங்க. இதுல வந்து இந்த சோசியல் மீடியா மூலமா அவேர்னஸ் கிரியேட் பண்றது வந்து முதல் யாரு இருக்காங்கன்னு பார்த்தோம்னா நம்ம இந்தியா தான். இந்த 104 நாடுகள்லயும் சேர்த்து 62,000 போஸ்ட் வந்து சோசியல் மீடியால வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க. பாலோட முக்கியத்துவத்தை மக்களோட மனசுல வந்து பதிய வைக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டோட தான் முதல்ல இந்த உலக பால் தினம் வந்து கடைபிடிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ 21வது வருஷமா இந்த உலக பால் தினத்தை வந்து நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம். உலகத்துல சிறந்த தலைவர்கள் வந்து சில கோட்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதுல வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னதை பத்தி இப்போ நம்ம பார்க்கலாம். தெர் இஸ் நோ ஃபைனர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் எனி கம்யூனிட்டி தென் புட்டிங் மில்க் இன் டு த பேபிஸ். குழந்தைகளுக்கு பால் கொடுப்பதை விட ஒரு சிறந்த முதலீடு வந்து வேற எதுவுமே இல்லை அப்படின்றதுதான் வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து சொல்லியிருக்காரு. பால் உற்பத்தியிலையும் பாலோட கன்சம்ஷன்லயும் வந்து இந்தியா தான் உலகத்திலேயே வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு. இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா ஒயிட் ரெவல்யூஷன். இந்த ஒயிட் ரெவல்யூஷனோட ஃபாதர் வந்து யாருன்னு பார்த்தோம்னா வெர்கிஸ் கியூரின். பால் உற்பத்திக்கு வந்து நம்ம வெண்மை புரட்சின்னு சொல்லுவோம். 1997 உலகத்துல வந்து இந்தியா தான் பால் உற்பத்தியில வந்து முதல் நாடா இருக்கு. 2018-19 வந்து பார்த்தோம்னா 186 மில்லியன் டன் வந்து பால் இந்தியாவில வந்து உற்பத்தி ஆயிருக்கு. உலக பால் உற்பத்தியில இந்தியாவோட பங்களிப்பு வந்து எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 22%. இந்தியாவில இருக்கக்கூடிய மக்கள்ல ஒருத்தருக்கு வந்து ஒரு நாளைக்கு 376 கிராம் பால் வந்து பெர் கேபிட்டா அவைலபிலிட்டியா இருக்கு. பண்டைய காலத்துல இருந்தே பால் உற்பத்தியில இந்தியா வந்து சிறந்து விளங்கிட்டு இருக்கு. 8,000 முன்பே, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு 6,000 முன்னாடி இருந்தே நம்ம இந்திய நாட்டில் வந்து கால்நடை வளர்ப்புலையும் பால் உற்பத்தியிலும் வந்து சிறந்து விளங்கிட்டு இருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல வேதங்கள்ல வந்து பால் பத்தின தகவல்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்மளே கோயில்களுக்கு எல்லாமே போனாவே தெரியும், அங்க இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாமே பசுவோட சிற்பங்களும் பசு கன்று குட்டி இருக்கக்கூடிய சிற்பங்களும் வந்து நிறையவே இருக்கும். பாலுக்கு வந்து நம்ம சங்க காலத்துல இருந்தே எவ்வளவு வந்து முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க அப்படின்ற தகவல்களை வந்து நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியும். பால் உற்பத்தியில பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து எருமையும், 2வது வந்து பசுவும், 3வது வந்து ஆடும் இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டுன்னு ஒரு போர்டு இருக்கு. அவங்கதான் வந்து இந்த பால் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கான பல முயற்சிகளை வந்து அவங்கதான் எடுத்திருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதல்ல 1919 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்கும்போது டெய்ரிங் கேட்டலோட சென்சஸ் வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து 1965 தான் வந்து இந்த கிராஸ் ப்ரீடிங் ப்ரோக்ராம் வந்து தீவிரமா செயல்படுத்தினாங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1965 தான் இந்த நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எக்ஸோட்டிக் பிரீட்ஸ் எல்லாமே கொண்டுட்டு வந்து நம்ம நாட்டு மாட்டோட கிராஸ் பண்ணாங்க. அதனால இந்தியாவில் வந்து பால் உற்பத்தி வந்து பல்மடங்கு வந்து பெருகுச்சு. அவங்க வந்து அதிகமாக பால் தரக்கூடிய என்ன மாதிரியான மாடுகள்லாம் பயன்படுத்தினாங்கன்னா ஹெச்எஃப், ஜெர்சி, பிரவுன் ஸ்விஸ், இந்த மாதிரியான மாடுகள் எல்லாமே நம்ம நாட்டு மாட்டோட கலப்பினம் பண்றதுக்காக பயன்படுத்தினாங்க. நம்ம நாட்டு மாட்டை பொறுத்த வரைக்கும் 8 விதமான புரோட்டீன் தரக்கூடிய பாலை வந்து உற்பத்தி பண்ணும். இதே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மாடுகள் எல்லாமே பார்த்தோம்னா A1 புரோட்டீன்
தரக்கூடிய பாலை வந்து உற்பத்தி பண்ணும். நம்ம நாட்டு மாடு பொறுத்த வரைக்கும் வறட்சி வெப்பம் இது எல்லாமே நல்லா தாங்கி வளரும். ஆனா நம் அந்த வெளிநாட்டுல இருந்து வந்த மாடுகள் எல்லாமே நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய வறட்சியும் வெப்பத்தையும் தாங்கி வளராது. அது எல்லாமே பார்த்தோம்னா நல்ல பெருசா குண்டா குழு குழுன்னு இருக்கும். அதனால அந்த மாடுகள் எல்லாமே வந்து குளிர்ந்த சீதோஷ்ண நிலையில்தான் வளரும். அதனால அந்த மாட்டையும் நம்ம மாட்டையும் வந்து கிராஸ் பண்ணிட்டாங்க. அப்படி கிராஸ் பண்ணதுனாலதான் பால் உற்பத்தி வந்து அதிகரிக்க முடிஞ்சது. நம்ம நாட்டு மாடு பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 3.73 கிலோ தான் பால் கொடுக்கும். இதே இந்த நாட்டு மாட்டோட இந்த எக்ஸோட்டிக் பிரீட்ஸ் வந்து கிராஸ் பண்ண பிரீட் வந்து பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 7-8 கிலோ பால் கொடுக்கும். இதே இந்த பியூர் எக்ஸோட்டிக் பிரீட்ஸ் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 11.5 கிலோ பால் கொடுக்கும். அதனாலதான் நம்ம நாட்டு மாட்டோட இவங்க வந்து இந்த எக்ஸோட்டிக் பிரீட்ஸ் எல்லாமே கிராஸ் பண்ணிருக்காங்க. நம்ம நாட்டு மாட்டை பொறுத்த வரைக்கும் பலவிதமான மாடுகள் இருக்கு. ஒவ்வொரு மண்ணுக்கும் ஏற்ற பல மாடுகள் இருக்கு. அந்த மாடுகள் வந்து இப்ப எல்லாமே அழிஞ்சிட்டு வருதுன்னே சொல்லலாம். இருந்தாலும் இந்த பால் உற்பத்தி வந்து அதிகரிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இவங்க வந்து கிராசிங் ப்ரோக்ராம் வந்து நிறைய அதிகரிச்சுட்டே இருக்காங்க. அங்கங்க இருக்கக்கூடிய நம்மள மாதிரியான விவசாயிகள் எல்லாமே இந்த நம்மளோட பாரம்பரியத்தை பாதுகாக்கணும், நம்ம பாரம்பரிய மாடுகள் எல்லாமே வளர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நிறைய இந்த மாதிரி மாடுகள் எல்லாமே வளர்த்துட்டு வரும். இந்தியாவில பாலோட எக்ஸ்போர்ட்டை பத்தி பார்க்கலாம். 2019-2020 51 டன் வந்து பாலும் பால் சார்ந்த பொருட்களும் மற்ற நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணிருக்காங்க. இதோட மதிப்பு வந்து எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 1,341 கோடி ரூபாய். பாலும் பால் சார்ந்த பொருட்களும் இந்த அரபு நாடுகள் அப்புறம் எகிப்து பூட்டான் இந்த மாதிரியான நாடுகளுக்கு தான் அதிக அளவுல ஏற்றுமதி ஆகுது. இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நிறைய பால் கம்பெனி எல்லாமே இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எடுத்தோம்னா நம்ம அமுல் தான் சொல்லுவோம். அமுல்ல வந்து பார்த்தோம்னா ஆனந்த் மில்க் யூனிட் லிமிடெட். இவங்க வந்து நிறைய ஐஸ்கிரீம் இந்த மாதிரியான பல பொருட்கள், குழந்தைகளை கவரும் வண்ண முடியாத பொருட்கள், இந்த மாதிரி பல பால் பொருட்களை வந்து இவங்க உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆவின், ஆரோக்கியா, திருமலா பால் இந்த மாதிரி பல பால் கம்பெனிஸ் வந்து இருக்கு. இந்த வீடியோ மூலமா பால் பத்தின பல தகவல்களை நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல வேளாண் தகவல்களுக்கு ஏயோ கிரியர்கள் இன்ஸ்டிடியூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.